இந்த வட்டத்துக்குள்ளே இல்லாத ஒரு பயங்கரமான மாஸ் கமர்ஷியல், அதே சமயத்தில் இது வரைக்கும் நம்ம ஒரு 30 இயர்ஸாக போகாத ஒரு வேர்ல்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரைட்டர் ஹாலிவுட்லேருந்து கொலாபரேட் ஆகும். ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. அட்லேயரில் பார்த்தோன்னா ரீசெண்டாக கொடுக்கப்பட்ட இன்டர்வியூவில் தளபதி பற்றியும் சரி, தளபதி கூட அடுத்து பண்ண போகிற படத்தை பற்றியும் சரி எக்ஸ்க்ளூசிவான சில நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒன்று இது. அடுத்து நம்ம தளபதியும் ஷாருக்கான் அவர்களும் வச்சு பார்த்தோம்னா அட்லேயரில் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. அதுக்கு நான் ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன், அவங்க ரெண்டு பேருமே ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தோம்னா அதனோட கண்டினியூட்டியாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தளபதியும் ஷாருக்கான் அவர்களும் வச்சு படம் பண்ணுறக்காக எழுதிட்டுருக்கிற ஒரு ஸ்கிரிப்டில் பார்த்தோம்னா ஹாலிவுட்லேருந்து இன்னொரு நபர் பார்த்தோம்னா என் கூட ஜாயின் பண்ணுறாரு, அதுவும் நடக்க போகுது. ஸோ அது நடந்துருச்சு அப்படின்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு கான்செப்டை பார்த்தோம்னா பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு கதை தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அட்லே அவர்கள் பார்த்தோன்னா இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு 20-30 வருஷமாக பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா பார்க்காத ஒரு கதைக்களமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பொது ஜேனலாக கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மேபி அடுத்த படமாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத அவர் பார்த்தோன்னா அடித்து சொல்லியிருந்தார். அதுக்குண்டான ஏற்பாடுகளும் போயிட்டுருக்கு. பட் அதுக்குள்ளே பார்த்தோன்னா தளபதியும் சரி ஷாருக்கான் அவர்களும் சரி மற்ற எந்த படத்துலையுமே கமிட் ஆகாமல் ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா, அப்படி கமிட் ஆகாமல் அட்லியோட படத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி மேபி அடுத்த படத்தை அவங்க ரெண்டு பேரும் ஃபிக்ஸ் பண்ணாலும் கூடி சீக்கிரமாக நடக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. பட் ஒருவேளை ரெண்டு பேரும் வேறு வேறு படங்களை கமிட் ஆகிட்டாங்க அப்படின்னா எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், அதுதான் அட்லி அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ கோலிவுட் பாலிவுட் அப்படின்னு ரெண்டு சைடும் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இதோட பார்த்தோன்னா ஒரு ஹாலிவுட் ஆலையும் உள்ளே இறக்க போகிறாராமா, அது கூட ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா எல்லாமே கலந்து ஒரு படமாக வெளிவரும்போது கண்டிப்பாக வேறு மாதிரியான ஒரு ப்ராடக்டாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அட்லி கமர்ஷியல் மாதிரி தான் எடுப்பார் அப்படிங்கிறது அவரே சொல்லிட்டாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா எடுத்தும் ஹிட் கொடுத்துருக்காரு. அட்லியோட படங்களில் மாஸ் சீன்ஸும் சரி சென்டிமெண்ட்டும் சரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுனாலே போதும், அந்த படம் ஹிட்டு தான். ஸோ இப்போ அதையும் தாண்டி வேறு ஒன்றும் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ அட்லி தளபதி ஷாருக்கான் காம்போ ஜாயின் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் ஹாலிவுட்லேருந்தும் பார்த்தோன்னா இந்த படத்துக்காக ஒருத்தர் இறக்க போகிறாங்க அப்படிங்கிறத அட்லி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட இமேஜன் எப்படி படத்தை பற்றி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.